சனாதான ஒழிப்பு மாநாடு விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றமானது நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சனாதான விவகாரம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சனாதன ஒழிப்பு மாநாடு விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சனாதன ஒழிப்பு மாநாடு விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சனாதனம் குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சனாதன ஒழிப்பு மாநாடு விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் உதயநிதி பேச்சு எதை பற்றி என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அமைச்சர் உதயநிதி பேச்சு எதை பற்றி என உச்சநீதிமன்றமானது கேள்வி எழுப்பியுள்ளது. சனாதன ஒழிப்பு மாநாடு விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அமைச்சர் உதயநிதி பேச்சு எதை பற்றி என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சனாதன ஒழிப்பு மாநாடு விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அமைச்சர் உதயநிதி பேச்சு எதை பற்றி என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சனாதன விவகாரம் தொடர்பாக அமைச்சர் உதயநிதி பேச்சு எதை பற்றி என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சேகர் பாபு ஆகியோர் பங்கேற்றது அரசியலமைப்பு மீறிய முரணான செயல் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சனாதன ஒழிப்பு மாநாடு விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அமைச்சர் உதயநிதி பேச்சு எதை பற்றி என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சனாதனம் பற்றி பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சனாதன ஒழிப்பு மாநாடு விவகாரத்தில் அமைச்சர் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சேகர் பாபு ஆகியோர் பங்கேற்றது அரசியலமைப்பு மீறிய முரணான செயல் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் உதயநிதி பேச்சு எதை பற்றி என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.